இன்றைய திருப்பலியானது திருமதி அல்போன்ஸ் மேரி மகன் ஜெரோம் செல்வம். இறைவன் இந்நாள் வரை இந்த குடும்பத்தை வழிநடத்தியமைக்கு நன்றியாகவும் நல்ல சுகத்துடன் வாழவும் இறை ஆசை நிரம்ப கிடைக்க குடும்பத்தின் சமாதானம் நிலவ தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற தொழிலிலே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையவும் குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பணியை மன்றாடுவோம். மற்றும் இந்த நாளிலே இந்த நாளை இந்த திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புனித சூசிய பிரபித்துள்ள அனைத்து குடும்பங்களையும் நாம் சமர்ப்பிப்போம். இறைவன் இந்த குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசிர்வதித்து புனித சூசியப்பர் வழியாக இறையாசி பெற்று வாழ்த்திட இந்த குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். திரு கார்த்திக் சமுத்திரங்கனி அனுஷ்கா இந்த குடும்பத்தின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல சுகத்துடன் வாழவும் உடல் மனநோய்கள் தீர குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க குடும்பத்தில் சமாதானம் நிலவ பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட திருமண நாளை இன்று இந்த தம்பதியினர் கொண்டாடி மகிழ்ந்த வேளையிலே இறைவன் குடும்பத்தை ஆஸ்மரித்து வழிநடத்திடவும் இவருடைய குடும்பத்திலே மறித்து போன சூசிய வேலம்மாள் உடைய ஆத்மா நிதி இடைப்பாட்சி அடையவும் இந்த குடும்பத்திற்காக மன்றாடுவோம். திரு வெங்கட் ஜீவா திவ்யா பெண்ணரசி ஆகாஷ் நியோன் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல சுகத்துடன் வாழவும் குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க குடும்பத்தின் சமாதானம் நிலவ பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துகளுக்காக இந்த திருப்பலியை மன்றாடுவோம். அகஸ்டின் பிளேசி பிலோமினா ஆரோன் ஜோஸ்வா இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் நல்ல சுகத்தை கொடுக்கவும் உடல் மனநோய்கள் நீர குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க குடும்பத்தில் சமாதானம் நிலவ பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர தேர்வில் வெற்றி பெற இந்த குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இந்த நாளிலே திரு எஸ்ஐயா மரிய புஷ்பம் அகன்யா அபிஷேக் இந்த குடும்பத்திற்காக இறைவன் இந்நாள் வரை வழிநடத்தியமைக்கு நன்றியாகவும் நல்ல சுகத்துடன் வாழவும் உடல் மன நோய்கள் தீர குடும்பத்திற்கு தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்க குடும்பத்தில் சமாதானம் நிலவ தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர நல்ல தொழில் முன்னேற்றம் அடைய மன்றாடுவோம். மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த திருப்பலில் வைத்து ஜெபிப்போம். அன்று கூறியவர்களே இந்த தூய மலை நிகழ்வுகளை தகுதியோடு கலந்து கொண்டு தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நம் பாவங்களை மன்னித்து நம்மை இழைப்பாடு அழைத்து செல்வாராக.
படிப்பில் சிறந்து விளங்கவும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழவும் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இவருடைய தாத்தா பாட்டியை நல்ல உடல் சுகத்தோடு வழி நடத்திடவும் இந்த திருப்பலியிலே மன்ற புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலை அவருடைய பரிந்துரையாக உமது திருநாமம் அந்த மீட்பு பணியை தொடர்ந்து என்று போல் என்று மாற்ற செய்வீராக உம்மோடு துணிய ஆமையாய் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
மத்திய வீடு தினாட்சி அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள்
13 தொடங்கி 15 வரை. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்பிற்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச்சார், நான் உமக்கு சொல்லுவதை அங்கேயே எழும் ஏனெனில் குழந்தையை ஏதோ கொள்வதற்காக தேடப் போகிறார் என்றார். யோசேப்பு எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏழு இறப்பு வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி உங்களோடு இந்த திருவிழா நாட்களிலே, திருவிழா காலங்களிலே, அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட நவ நாட்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லாரன்ஸ் பாதர் இருக்கிறப்போ, அருட்தந்தை விக்டர் அடிகளாக இருக்கிறப்போ, எல்லாரும் சேர்ந்து இந்த ஏரியா பக்கம் வந்த மாதிரி ஒரு சில நினைவுகள். அதிலும் குறிப்பாக இந்த ஈஸ்டர் மினிஸ்ட்ரிலாம் பிரதரா இருக்கிறப்போ திருவேங்கடம் பக்கம் வந்து கடவுதிகமாக அவர்களோடு பேசி பழகிய காரணங்கள். அப்போ இருந்த கேம்பஸ் வேற, இப்ப இருக்கக்கூடிய கேம்பஸ் வேற அப்படின்னா, அப்போ ஒரு மனது இருந்தது எப்படி சொல்றதுன்னே வந்து தெரியல. ஆனா இப்ப இவ்வளவு அழகும் பொழிவும் இருக்கின்றது என்று சொன்னால் சூசையம்பரையினுடைய ஆசீர்வாதம், அதற்கு படியாக அன்பு நண்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பு. அதனால என்னுடைய சர்பா ஜோரா ஒரு தடவை கோயிலை கட்டுவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் இந்த கால சூழலில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால ஒரு ஆலயத்தையோ ஒரு கட்டிடத்தையோ கட்டி எழுப்புவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை தாண்டி அத்துடைய எதிர்ப்புகளையும் தாண்டி மிகவும் நேர்த்தியான முறையில், அழகான முறையில், ஏற்கனவே இனாக்ரேஷன் அப்பவே கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எனக்கு ஃபுல்லாமே வீடியோ காலிலேயே எல்லாமே வந்து காமிச்சாங்க. இந்த வெளியில உள்ள கோபுரமான அமைப்புகள் எல்லாமே உண்மையிலே அவ்வளவு அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அடுத்த தடவை அவர் பார்த்தப்போ பர்சனலா சாரி சொன்னேன், பர்சனலா அப்ரிசியேட்டும் பண்ணி தேங்க்ஸும் சொன்னேன். அதனால உண்மையிலே வீட்டு பொறுப்புரை உங்களுடைய பகுதி ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னா உங்ககிட்ட சொல்றாரா அல்லது சூசைப்பர் கிட்ட நம்ம சொல்றோமா? சூசைப்பர் நம்ம சொல்றோமோ எப்படி கல்ல, அவர் தான் நம்ம சொல்றாரு மெசேஜ் அதுதான். எப்ப செயல்பட்டாலும் இறைவனோடு சேர்ந்து செயல்படும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சமையல் பொறுத்தவரை என்னுடைய ரூமுக்கு 8th floor இருப்பாரு. யாரு நம்ம டயசிஸ்ல இப்ப இறந்தாங்க ரீசெண்டா, அந்த ஃபாதர் என்னுடைய ரூமுக்கு 8th floor இருப்பாரு. இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவருடைய ரூமுக்கு 8th floor தான் என்னுடைய ஸ்டடி ரூம் பார்த்தோம். ஸ்டடி ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் சாமி எதுக்கு நானும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதியாருடைய ரூம் கதவை வந்து திறக்கல அப்படின்னு வந்து சொன்னா அந்த சாதியை ஷார்ப்பா வந்து உள்ள விட்டுட்டு அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன இயேசுவே என்ன பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அதான் உண்மை. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர் என் ரூம் பக்கத்து ரூம் அப்படின்றதுனால ரொம்ப ஆழமாக ஒரு ஒரு உறவோடு பழகுவோம் பாத்தீங்களா. அவருடைய பாத்ரூமுக்கு நேரம் என்னுடைய ஸ்டடி ரூம், குளிக்கிறப்பவும் இயேசுவே இயேசுவேன்வாங்க. அவர் கிட்டத்தட்ட எத்தனை இயேசுவே சொல்றதுன்றத பார்த்துட்டு அவர் எத்தனை கப்பம் தண்ணி போரி ஊத்துறாருன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நானே ஓபனாக சொல்லியிருக்கேன், நீங்க இந்த தடவை ஒரு 57-58 கப்பு தண்ணி ஊத்திருக்கீங்க சாமி அப்படின்னு சொன்னா சொல்லுவோம், எப்படி தம்பி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அதான் நீ கப்பு சவுண்டை விட இயேசுவே சொல்ற சவுண்ட் அளவுக்கு அதிகமா இருக்கு. பிஷப் எல்லாத்தரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், எல்லாரும் வந்து சேர கடவுள் குருண்டி எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் மட்டும் சேர இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன வார்த்தை. நான் ஒரு 2வது வருஷம் முடிஞ்ச உடனே நானே பொறுமை எழுந்து போய் ஒரு நாள் நானும் அவரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்க சாமி உங்ககிட்ட எனக்கு எல்லா விஷயமும் பிடிக்குது சாமி, ஆனா அந்த மூச்சுக்கு 300 தடவை இயேசுவே இயேசுவேன்னு சொல்றீங்களே சாமி, அது எதுக்கு சாமி சொல்றீங்கன்னு கேட்டா, செத்து போன மனுஷன் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனா அப்படின்னு தெரியுமா,
நான் இயேசு என்று சொல்லி என்னுடைய கதவை திறக்கின்ற பொழுது அது எளிமையாக திறக்கும் என்று சொன்னார். எவ்வளவு தூரம் கஷ்டமாக இருந்தாலும் அவர் இயேசு என்று சொல்லி அந்த கதவை திறந்தா கதவை எளிமையாக திறக்கலாம். சரி சாமி, திறக்கிறப்பதான் அப்படி குடிக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு கப்பலையும் இருக்கக்கூடிய கிருமிகள் நான் இயேசுவே என்று சொல்கின்ற பொழுது தானாக அழிந்து போகும் என்று சொன்னார். என்ன விஷயம் தெரியுமா, ஒரு வயதான குருவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம், கடவுளோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அனைத்தும் எளிமையாக திறக்கும். அதுதான் அனைத்து நோய்களும் நம்மை விட்டு தானாக வெளியே போகும். அதுதான் தண்ணியில இருந்தாலும் சரி சரி சாமி, ஏன் சேரை இருக்கிறப்போ இயேசுவேன்னு சொல்றீங்களே, தண்ணி ஓகே கதவு ஓகே சேரை இருக்கிறப்ப என்னுடைய நண்டுவடத்துல பெயின் அதிகமா இருக்கு, நான் சேரை இப்படி பின்னாடி ரெண்டு கையிலும் கொடுத்து முன்னாடி வந்து இருக்கிறப்போ சேரனுடைய வெயிட்ட என்னுடைய நண்டுவட வெயிட்டு பேலன்ஸ் பண்ணணும், அப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு மாத்திரையும் மருந்தும் முக்கியம் இல்லை, இயேசு மட்டும்தான் முக்கியம் என்று சொன்னார் பெரியமான். கை தட்டமா இறைவனோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பது அன்பு நண்பர் கொடுத்த டாபிக் இல்ல, முதல்ல நம்ம ஒன்றிணைந்து செயல்படுறோமான்றதுதான் முதல்ல கேள்வி. ஒரு ஒரு சும்மா ஒரு போட்டி விடுவோமா, இப்ப பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கே இல்லை, அந்த அக்காவோட பக்கத்துல பக்கத்துல திரும்பி பார்த்து பண்ணுவோம், ஒன்றரை பாருங்க சமாதானம் சொல்றப்பவே இப்ப நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறோம். சிவகங்கடத்துல ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனப்போ ஒரு பையன் சமாதானம் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து லேடிஸ் சீட்டுக்கு போறான், பூஜை முடிஞ்சு ஏன்டா சமாதானம் சொல்றப்ப மட்டும் ஃபர்ஸ்ட் ரோட்ல இருந்து பக்கத்து ரோட்ல உள்ள இன்டர்ல உள்ளது போற அப்படின்னு வந்து சொன்னா, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட நான் ரெண்டு வாரமும் பேச மாட்டேன். பேசிக்கா கடவுள் முன்னாடி இணையணும்னு வந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட பாருங்க நேற்றுலாம் ஒரு ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன், எதுக்கு மூத்த பையன் வரல அப்படின்னு வந்து கேட்கிறேன், அவ்வளவு பெரிய வீடுங்க அவங்க வீடு, மூத்த பையன் எதுக்கு ஹோட்டலுக்கு வரல கேட்டப்ப அந்த அப்பா என்ன திரும்ப சொன்னாரு, இல்ல மொபைல் பாத்துக்கிட்டோம், மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிக்கிற மாதிரி. சரி வீடு அவ்வளவு பெரிய வீடா இருக்கு எங்க இருமா வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டா, இல்ல அதை கூட்டிட்டு வந்தேன், பையனை உள்ள விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டான் பையன், குடும்பத்துல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்காப்புல ஒரு பையனை கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டா, மேக்சிமம் அவன் எங்க கூட எல்லாம் பேச மாட்டான், அப்புறம் யார் கூட பேசுவான், மொபைல் கூட மட்டும்தான் பேசுவான். இல்ல பாருங்க, நம்ம இணைந்து செயல்பட்டாதான் கடவுள் நம்மளோட இணைந்து செயல்பட வருவாருன்னு சொல்றேன். நான் ஒரு காலகட்டத்துலதான் கல்யாணம்னா எப்படி நடந்தது, கல்யாணம் எப்படி நடந்தது, அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ள போறப்பவே பெஞ்சுல ஒரு மூணு பொம்பளை பிள்ளைங்களை அழகா நிக்க வச்சிருப்பீங்க அப்படிதானே, அது ஒரே கலர் யூனிஃபார்ம் போட்டு எதுக்காண்டி அப்படி நிக்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, எங்காண்டி நிக்க வச்சிருக்கீங்க, எதுக்காண்டி நிக்க வச்சிருக்கீங்க, வரவேற்கிறதுக்கு மட்டுமா தாயி, அப்படியா இல்ல மூணு பொம்பளை பிள்ளைங்க அடுத்து என் வீட்டுல கல்யாணம் பயிற்சிகள் ரெடியா இருக்கு, என் சொந்தக்காரன் கூட கல்யாணம் வீட்டுக்கு வருவான், வாரத்துல மூணு பொம்பளை பிள்ளைங்க பார்ப்பான், அதுல உங்களை குத்திட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பொம்மை சொல்ல
அதுக்கு ஜீ கொடுத்து வச்சிருக்கான். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மண்டே ஆடுனாரு. நாய் வந்தாலும் மணக்க சொல்லி, பேர் இருந்தாலும் மண்டே தலைவர் தருமபுரியில பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போறதுக்கு கடுப்பா வருது. ஒண்ணும் அப்படி எந்த நடக்கிற முன்னாடி உட்காந்து நம்ம என்ன பிரச்சனை வைக்கிறோம்னு எப்படி யோசிக்கிறீங்களே தெரிய மாட்டேங்குது. நம்ம தாடி எடுத்து கொடுத்த பதினஞ்சு நாள் விவாதத்தில் நம்மகிட்டே வருது. திருப்பி நடந்ததுனால தான் பிரியமானவர்களே ஊர்ல உள்ள எல்லாருமே கெட்டதா பண்றாங்க. நோவா மட்டும் பயங்கரமா நடந்தது
பூசப்பட்டதோ அந்த பில்டிங்ல ஒரு ஓட்டா இருக்காங்க, ஐநூறு ஒரு வெளிச்சம் இருக்காங்க, ஒரு காத்து கூட வெளியில இருந்து உள்ள போகலாம், உள்ள இருந்து வெளியில வரலாம், ஒட்டு மொத்தமா தண்ணி உள்ள வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபுல்லா பூசிட்டாங்க. நாற்பது இரவு கடவுளோடு இணைந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நோவாவினுடைய கதவு கடவுளால் பூட்டப்பட்டது, கடவுளால் திறக்கப்பட்டது. பிரியமா, நீங்களும் நாங்களும் கடவுளோடு இணைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்மை வீட்டை பூட்டது கடவுள். கடவுள் நம்ம நினைக்கிற நம்மதான் வீட்டை லாக் பண்றோம், கடவுள் லாக் பண்ணணும் சொல்றேன், கடவுள் லாக் பண்ணணும் சொல்றேன். ரூத்துல யார் யாரெல்லாம் லேடிஸ் பேர் சொல்லணும், மாமியார் பேர் என்ன, மருமக பேர் மருமகன், அப்ப மாமியார் நகோமி, மருமக ரூத்து, மூத்தவன் பேர் ஒருபா, இரண்டாவது பேரு ரூத்து. ஒரு நாள் நைட்டு கடவுள் வந்து நகோமிய கட்டுறாங்க, எதிர்த்து அந்த காலத்துலாம் பாருங்க, மறுநாள் காலையில கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா கடவுள் வந்து தட்டி சொல்றாங்க, நாளைக்கு காலையில ஊர்ல பஞ்சத்தை கொடுக்க போறேன், தயவு செய்து எழுந்திரிச்சு கிளம்பி உன் மருமகளோட சேர்ந்து சொந்த ஊருக்கு கடந்து போவோம், இல்ல சொந்த ஊருக்கு நடந்து போவோம். ஒரு காலகட்டத்துல அப்படிலாம் சொல்லி விட்டாங்க, என்ன தெரியுமா, நம்ம வாரிசல கட்ட நம்ம போய் நம்ம ஊர்ல போய் விதி வந்து வெந்ததுல விதி வந்து செத்து போயிருவோம். ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்க இடப்பட்ட பிள்ளைங்க, இதுல பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, பெட்டர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படின்னா அதிகாரம் போகுது, மூத்த பிறகு ஓர்பாவை கூப்பிட்டு எட்டி அவளோட நீ பயங்கர அழகு கிளம்பு, உங்க அம்மா அப்பா கிட்ட நான் போய் சொன்னேன்னு சொல்லு, சீக்கிரமா நீ கல்யாணத்தை முடிச்சுக்கோ, நானே வந்து உன்னை பிரஸ் பண்றேன்னு சொல்லி அது சொன்னேன். அந்த ஊர் மருமகி மூத்த மருமக, நம்ம ஊர் மருமக மாதிரி மாமியார் கட்டி கழுவி முத்தமிட்டு அத்தை உடம்ப பார்த்து போகுது, சுகர் டேப்லெட் போடுதுட்ட, கரெக்டா வாக்கிங் போகுதுட்ட, நேரத்துக்கு சாப்பிடுதுல, அப்படி இப்படின்னு சொல்லி எஜி வச்சு கண்ணீர் வச்சுட்டு அடிச்சு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து கேமரா யாருக்கு தெரியுமா போகுது, நகோமிக்கும் ரூத்துக்கும் போகுது. நகோமி சொல்றாங்க, அவளை விட நீ ரொம்ப அழகு, வழக்கமா மாமியாருக்கே உரிய டெண்டன்ஸ் என்ன தெரியுமா, ரெண்டு மருமகங்கள பக்கத்துல வச்சுட்டு புகழ் மாட்டாங்க, புகழ் தகுதி என்னன்னா அவளை விட நீ ரொம்ப அழகு, நீ ஒரு பண்ணு போ வீட்டுக்கு போ, நான் சொன்னேன் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லு, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கோ, உனக்கு சீக்கிரமா மாப்பிள்ள செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இந்த ரூத் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னதான் நீங்க எப்படி சொல்றீங்க, உங்களுடைய இனம் இருக்கும் அது என்னுடைய இனம், உங்களுடைய இனம் இருக்கும் அது என்னுடைய இனம், உங்களுடைய கடவுள் எதுவாது என்னுடைய கடவுள், உங்களுடைய கதவை எதுவாது என்னுடைய கடவுள், என்ன குறிப்பிட ஒரு மருமகளை கொடுக்கலாம், என்னங்க நீங்க சொல்றீங்க, உங்களுடைய இனம் எதுவாது என்னுடைய இனம், உங்களுடைய இனம் எதுவாது என்னுடைய இனம், உங்களுடைய கடவுள் எதுவாது என்னுடைய கடவுள், துத்தத்தில் என்ன நீங்க எங்க செத்து போவீங்களோ அந்த சாத்தா நானும் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருமகன் கை தூங்க மாதா மருமகன் மேலே யோசிக்கிறேன்.
யார் ஒருவர் யார் ஒருவரோடு இணைந்து நடந்தோம் என்று சொன்னால் ரூத்துக்கு கிடைச்ச வாய்ப்பு வாழ்க்கை என்ன தெரியுமாயா? போவாஸ் என்ற அரசர் ரூத்துக்கு கடவுளோடு இணைந்து நடக்க வேண்டும் என்பது இன்றைய தலைப்பு. நாம கடவுளோடு இணைந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தாரோடும் நம்முடைய உறவோடும் இணைந்து நடக்கிறோமாட்டதான் இன்றைய சிந்தனை. கடவுளோடு இணைந்து நடந்த நோவாவுக்கு போட்ல மூச்சு காத்து கூட கடவுள் கொடுத்தாங்க. மனிதனோடு இணைந்து நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரூத்துவுக்கு போவாஸ் என்ற அரசன் மணமகனாக மாறினான் இல்ல, மணமகனாக மாறினான். ஒரு சைட்டு ஒண்ணு போகுது, சைட்டுக்கு கார்ல போறப்ப கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, பஸ்ல போகணும்னு முடிவாயிடுச்சு. புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறதுக்காண்டி ஒரு பெஞ்சுல உட்காந்துருக்க ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்க ஹஸ்பண்டு கூடவே வர்றப்ப லக்கேஜ் தூக்கிட்டு வழக்கமாவே அந்த ட்ரெண்டை மாற்றி விட்டாங்க. குழந்தைய கூட இப்ப நீங்க தூக்குறது கிடையாது இல்ல, அவர் தான் இது பிள்ளைங்க வச்சுக்கிறப்ப கையில இருக்க லக்கேஜ் ஷோல்டர்ல ஒரு பேக்கிங் தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவர் பாட்டு வந்தப்ப இறக்கி விட்டாப்ல, இறக்கி விட்டோம்னா அந்த அம்மா வந்த நேரத்துல இருந்து திட்டே திட்டி யாரையும் ஒரு மனுஷன் நமக்குதான் வாய் சும்மா நிக்காது. ஒரு பத்து நிமிஷம் நானும் பார்த்தேன், அந்த அம்மா சத்தமா திட்டது, கம்மியா திட்டது, கெட்ட வார்த்தை மட்டும்தான் திட்டல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா பக்கத்துல உள்ள ஆளை திரும்பி பார்த்தேன், ஒருவேளை ஹஸ்பண்ட் எல்லாம் திருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா அவர் பாட்டு எல்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு பொறுப்பு இழந்து போய் நான் மனுஷன் யாரும் எனக்கு தமிழ்நாட்ட காலகாத்தால இந்த கிளி காலம் 9:30 இல்ல காலகாத்தால இந்த கிளி கிடைக்குதுன்னா அந்த மனுஷன் சூடு சொல்ல வைக்கமானவே இல்லாம என்னதாங்க பக்கத்துல உட்காந்து கேட்கிற எனக்கு பூசுதியா காதல் அந்த அம்மா திட்டுறது கொஞ்சம் கூட பூச்சப்பூ வைக்கவே இல்லாம இப்படி இருக்குது அப்படின்னா அந்த பூக்கி படத்தலாம் சொல்லுவோம் பாருங்க, அதெல்லாம் பழகி பூச்சி தம்பி ஒண்ணும் பிரச்சனை எப்படியா திட்டுன அப்படின்னு திட்டு இந்த அம்மா கேட்டா அந்த ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. என்ன தெரியுமா தம்பி, எங்களுக்கு சொந்த ஒரு ஆழப்படம், ஆழ்வுல 4 பஸ் ஏறணும், முகூர்த்த நாடுங்கிறதுனால பஸ் பயங்கர கூட்டமா இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன் மன்னார்பேட்டை பாலத்துக்கு கீழே இறங்கிடுமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவதான் சொன்ன நீங்க என் பக்கத்திலேயே நின்று ரெண்டு பிள்ளைகளையே சேர்த்து கீழே மன்னார்பேட்டை இறங்கிடுவோம். போக போக மாறாந்த கிட்ட கூட்டம் அதிகமாயிடுச்சு. கண்டக்டர் சொல்லியிருந்தான் ஏன் லேடிஸ் பக்கத்துலயே உடச்சிக்கிட்டு நீங்க பின்னாடி போயான்னு சொன்னேன். இந்த கடையை கீழே போட்டுட்டு பின்னாடி போயிட்டு பையன் ஒரு பையன் டிரைவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி கியர் போடுறதுக்காண்டி அவன் முன்னாடி போயிட்டான் போனேன். இந்த அம்மா நடுவில் உட்காந்து மன்னார்பேட்டை ஸ்டாப் வந்துருச்சு போனேன். வந்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு, கொண்டாடி இறங்கிடுவாங்கன்றதுக்காண்டி பின்னாடி இறங்கிட்டா. இறங்கிட்டு ஏன் பரிமாணம் பரிமாணம் 4 கட்டிருக்காங்க கொண்டாடி இறங்கணும் இல்ல என்ன ஏன் பரி ஊரா கட்டிக்கிறாங்க பரிமாணம் பரிமாணம் கத்திருக்கிறாங்க. கத்தின உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, இறங்கவே இல்ல போல. இவருக்கு ஒரு பயம் வந்துருக்கான், என்ன பயம், பஸ் கிளம்பிடுமோ கொண்டாடி நம்மளை விட்டு உயிர உடனே பஸ் பதுக்கிட்ட நின்று நீங்களும் பரிமாணம் பரிமாணம் சட்டம் போட்டு கட்டியிருக்காங்க. 3 தடவை கட்டணும்னா 3வது சீட்ல இருந்து வேற ஒரு பரிமாணம் ஏற்றிப்பட்டிருக்காங்க. என்ன நினைச்சிருக்கிறாரு, அந்த பரிமாணத்தோட இந்த பரிமாணம் பெட்டரா இருக்கேன்னு நினைச்சிருக்கிறாப்பையா? நினைச்ச மனுஷன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும். மானங்கிட்ட மனுஷன் புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு எல்லா கதையும் மறைக்கிட்ட சொல்லிட்டாங்க. 3வது சீட்ல இருந்து வேற ஒரு பரிமாணம் எட்டி வந்துச்சு, உடனே அந்த பரிமாணம் பெற்றா இருந்தது சொன்ன அடுத்த வருஷம் வந்து கேட்க. எனக்கு என்ன பிரச்சனைனா எப்படியா இந்த ஆஃப் பண்ணுவா அப்படின்னு வந்து கேட்டா, தம்பி கொஞ்சம் பொருந்து அப்படின்னாங்க. நேரம் என் கண் முன்னாடி என் கண்ண ஒரு ஜிகர்தண்டா கடை இருந்தது, அந்த கடையில இருந்து ஜிகர்தண்டா வாங்கி வந்தாங்க. அவர் என் முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டாங்க, அப்படியே இந்த ஸ்பூனை கொடுத்து அந்த கப்பை கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்றாங்க ஜிகர்தண்டா. அவ்வளவு பேச்சு பேசுன பொம்பளையா எப்பத்தினாலும் அவளுக்கு ஐஸ்கிரீமும் ஜிகர்தண்டாவும் கொடுத்தா ஆசாமியாக இருப்பதற்கு அந்த படிக்காத விவசாயி ஒரு பாடத்தை வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க. என் பொண்டாட்டி கத்துவாப்பா,
நீ போய் கிடையாது சொல்றப்போ
என்னோடு உடன் இருந்த கடவுள் உன்னோடு உடன் இருப்பார். ஜோரா அவரோடு இணைந்து இருக்கிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கும். கடன் பிரச்சனை தீரணும், சும்மா சும்மா கடன் பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொன்னேன்னா தீர்ந்ததுக்கு நீ என்னமா பண்ற? இல்ல நான் உழைக்க சொல்றேன், ஜெபிக்க சொல்றேன். என் குடி பிரச்சனை எல்லாம் தீரணும், நான் இங்க குடிக்கவே கூடாது. அப்படின்னா வீட்டுக்குள்ள போக கூடாது, கோயிலுக்குள்ள வரணும். இரவு ஜெபம் செய்து இவருடைய வாழ்க்கையை தொடங்கினோம், சாவை ஜெயித்தோம் என்று சொன்னார். அப்படியா கடவுளோடு இணைந்தோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு மூச்சு காட்டி தருவார், நம்முடைய கதவு அவர் போடுவார். மனிதர்களோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால் அன்பும் பாசமும் அரவணைப்பும் பயமும் இரக்கமும் அபரிமிதமாக நம்முடைய வாழ்க்கையை கிடையாது. பாருங்க, சூசையப்பருடைய திருவிழாவை கொண்டாடுறீங்க, அவரோடு இணைந்ததால் மட்டுமே நீங்க சூசையப்பர் குடும்பத்தினுடைய தலைவர், திரு குடும்பத்தினுடைய தலைவர். நாமும் நம்முடைய குடும்பத்துல தலைவன் தலைவியாக வளர வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு இணையும் இணைத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை இனிப்பாக மாறும் என்பதுதான் என்னுடைய சிம்பிள் மெசேஜ். அதுல புரிந்ததா புரிந்ததா? நான் மேக்சிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன். கடவுள் நம்மை நிறைவாக ஆசைப்படுகிறேன்.
எழுந்ததற்கு நம்முடைய மன்றாட்டங்களை கடவுள் என்று சாப்பிட்டுள்ள தாய் தந்தையமான இறைவா, உன் பணிக்காய் நீ தேர்ந்தெடுத்து அச்சுத்திட்ட என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருண் சகோதரிகள் குருவரத்தார் அனைவரும் தங்கள் பணிவாழ்வில் உபதற்கு வாழ்வில் வார்த்தையாக இல்லாமல் வாழ்வாக பிரதிபலித்து முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மக்களை நல்வழியில் வழிநடத்தி இரையாட்சியை எங்கும் வளர செய்தனர். தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அரணம் கோட்டையுமான இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை கண்டு மனம் சோர்ந்து தளர்ந்து வாழ்வை பிடித்துக் கொள்ளும் கோடைகரமான முடிவுகளை எங்கள் மனதில் இருந்து அகற்றி நீர் எங்களோடு என்றும் உடனிருக்கின்றி பயணிக்கின்றி எங்கள் வாழ்வை வளமாக்குகிறீர் என்ற ஆழமான விசுவாசத்தை நம்பிக்கையை நாங்கள் பெற்று வாழ்வின் பயணத்தை உன் காலம் பிடித்து நடத்திட உறுதியான உள்ளத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரை உண்மையிடம் ஒப்புக்கொள்கின்றோம். இந்த உலகம் மற்றும் காட்டும் மாய கவர்ச்சியான பணம் பதவி புகழ் மது மாது என்ற போதையில் தங்கள் வாழ்வை தொடங்கிறார்கள், கடன் புரண்டிறார்கள், உண்மையின் இறைவன் உண்மை விட்டு விலகி பாவத்திலே விழுகிறார்கள். இருளின் ஆட்சிக்குரிய தவறான செயல்களிலிருந்து விடுபட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்களை உணர்ந்து அதன் வழியில் தங்கள் வாழ்வை தொடர்ந்திடக்கூடிய தெளிவான மனதை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். வாழ்வு வளமும் மல்லையே இறைவா, அன்று வயது முடிந்த சாரா அண்ணா எலிசபெத் இவர்களின் கண்ணீரின் வேண்டுதல்களை ஏற்றெடுத்து அவர்களுக்கு மக்கள் பேச்சினை அனுப்பியிருக்கிறேன். இன்று திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியரின் வேண்டுதல்களை கண்ணோக்கி பாரும். அவர்களின் கண்ணீரை கண்முற்று அவர்களுக்கு நல்ல மக்கள் பேச்சினை அளித்து அவர்கள் அக்குழந்தையை உமக்கும் இச்சமூகத்திற்கும் உகந்தவர்களாக வளர்த்து ஆளாக்கிடக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்களாக வாழ்கிற வரம் வரல வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். வறுமை ஏழ்மையினால் உயிரிழக்கும் மக்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ளவும் எங்களிடம் இருப்பது இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழவும் விபத்து ஆபத்திலிருந்து சுற்றி தலைவர்களை கண்டு காணாமலோ நமக்கே வாங்கும் என விலகிச் செல்லாமல் நல்ல சமாளிக்கும் போல் உடலிலிருந்து உதவிடவும் அந்நிலையில் கலந்து கட்டி கேட்காமல் ஓடித்தனமாக வாழாது அவற்றினை சுட்டி காட்டி தன் நீரினை நிலைநாட்டவும் கூடிய துணிவும் நிறைந்த உள்ளத்தில் தொடர வேண்டும் என்று நிறைவேற்ற வந்திருக்கும் தந்தை லாபின் அவர்களின் இறைப்பணி சிறக்கவும் நீரிய ஆயிலையும் வெள்ளத்தையும் சுகத்தையும் கொடுக்கவும் அவரது இறைப்பு நீங்களே கடவுள் அவரோடு இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம். பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதியிருக்கும் தேர்வினை ஆசிர்வதித்து தேர்விலே நல்ல மதிப்பெண்ணை பெற்று மேம்படிப்பை தொடர ஆசிர்வதிக்கும் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கடவுளோடு இணைந்திராத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு தெரியவும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் செயல்படுத்தக்கூடிய காரியங்களிலும் நாம் கடவுளோடு இணையவும் நம்மோடு கடவுள் இணையவும் வேண்டும்படியாக சிறப்பாக மன்றாடவும்
கடவுளோடு இணைந்தோம் என்று சொன்னால் மூச்சு காற்று அவரிடமிருந்து வரும். நம்முடைய வீட்டின் உறவுகள் அவரால் பூட்டப்படும். நம்முடைய நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கப்படும். புது வாழ்வும் புத்தெழுச்சியும் நம்முடைய வாழ்வில் உருவாகும். இந்த மன்றாடுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனை பலி எல்லாம் தந்தையால் இறைவனை ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னிமரி அவனமிருந்து பிறந்த ஒவ்வொரு திருமகனுக்கு புனித யோசேப்பு பிறப்போது பணிபுரிந்தான். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரியும் இன்று போல் என்று நாங்கள் தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியான உமை மன்றாடுகின்றோம். இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையை ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா என் ஆரோக்கியமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம்.
புனித யோசேப்பின் அவனால் தக்க புகழரை சாட்சி உண்மை ஏற்றி போற்றவன் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்களில் நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளே. தூயாமிடலாம் அந்த அன்னை கருத்தறிந்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதையும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக நீங்கள் ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது பார்வை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை காக்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடந்துகின்றனர். வானங்களும் அவற்றில் கொண்ட ஆற்றல்களும் சேரா மீன்களும் ஒன்று கூடி அப்படித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமான் நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கடித்து ஒரே குரலாய் அவர் பாடுபட உடன் கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதில் பெற்று கொண்டு ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்களி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பகிர்ந்தது ஏனெனில் புதிய நிலையான உடற்படிக்கைக்கு உரிய நடத்திருக்கின்றன. இது பாவம் அறிவு பெற்று உங்களுக்காகவும் மனதிற்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சேர்க்க வேண்டும் என உண்மையை தாழ்மையுடன் நன்றாக
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூறுகின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். இன்றைய திருமுறையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து குடும்ப கருத்துக்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை நிறைவான பாதைக்கு அழைத்துச் செல்லும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உலகிலோடு செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான நம் மண்ணின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர்கள் புனித அகுஸ்தினார், புனித நார்பர், புனித பிரான்சிஸ்கு சவேரியார், புனித அந்தோனியார் மற்றும் அனைத்து புனிதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்து வர வருள உம்மை மன்றாடுகின்றோம். பயிற்சி பெற்றாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாவரும் கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்து காரணம் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை வருகை காணவும் காத்திருக்கின்றோம். ஒற்றுமையும் அளித்தருவீராடைய Oh,
இதோ இறைவனின் சபை, இவரை உடைய பாவங்களை போகிறது. சபரியில் இருந்து கடலுக்கு பெற்றோர் பெயர் என்றோம். அவருக்கு லட்சியை குற்றமிடும் நான் இறக்கும் தருணத்தில் அந்த
குடும்பத்தை எனக்கு தருபடி கூறும் மறைந்த விசுவாசிகளை நான் காவலனே எங்களுக்காக மன்றாடும் ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெற்றிகரமாக நாம் நம்முடைய மண்ணின் பாதுகாவலர் மூன்றாவது பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி பயந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல ஒரு சூழ்நிலையையும் நம் அனைவரையும் இந்த நாளிலே அழைத்து வந்த இறைவனுக்கு மற்றும் இந்த நாளிலே நல்ல ஒரு இறை செய்தியை கேட்க வைத்த இறைவனுக்கும் இந்த வேளையிலே நாம் நன்றி சொல்கிறோம். அன்பர்களே, நம்முடைய அருள் தந்தை ஏஜேஎஸ் ராபி பாலை மறை மாவட்டத்தினுடைய பொறியாளர், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கட்டிட பணிகள், ஆலய கட்டுமான பணிகள், அதுவும் மட்டுமல்லாம அருள் தந்தை சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் நில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத நில பிரச்சனைகள் இருக்கிறது, பட்டா பத்திரம் என்று மிக அழகான பணியை மறை மாவட்டத்திற்கு பெரிய உதவியை அழகாக தன்னுடைய பணி வழியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள் தந்தையை சில கூட்டங்களுக்கு போகும் பொழுது வெகு தொலைவில் இருந்து ரசித்துக் கொண்டிருப்பேன். என்னுடைய ஏஜும் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் சேம் ஏஜ் தான், ஆனால் அவருடைய துடிப்பான பேச்சு எதற்கும் அஞ்சாத சிங்கம் போல சொல்ல வேண்டிய கருத்தை எல்லா இடத்திலும் தைரியமாக சொல்லக்கூடியவர், அழுத்தமாக சொல்லக்கூடியவர். நானும் பேச வேண்டும் என்று பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். கூர்ந்த நோக்கத்தோடு நல்ல ஒரு கவனிப்போடு இருந்து நல்ல விஷயங்களை எதுவும் அச்சம் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் எடுத்துக் கூறக்கூடிய நல்ல ஒரு மனிதன். அருந்ததையுடைய மறைவுரையை நான் பல இடங்களிலே நேராக பார்த்ததில்லை, கேட்டதில்லை, ஆனால் யூடியூப்ல அருந்ததை இவருடைய மறைவுரை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை தெற்கு கணிக்குளம் அல்லது வள்ளியூர்ல நீங்க மறைவு கொடுத்தீர்கள் என்று நினைக்கிறது யூடியூப்ல ரொம்ப பிரபலமாக மாறியது. அழகான செய்தி கொடுப்பவர் இந்த நாளிலே, இந்த நாள் மட்டுமல்ல நான் பங்கிருந்து வருவதற்கு முன்னதாகவே நான் அருந்ததை பற்றி நன்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக அருட்பணி அடைக்கலசாமி அடிகளாரோடு இணைந்து என்ன செய்யலாம், எப்படி இந்த ஆலயத்தை கட்டலாம் என்று பல திட்டங்களையும் வரைமுறைகளையும் அதற்கான உதவிகளையும் ஆயரோடு இணைந்து நமக்கு ஒரு ஆன்மீக கருவியாக இருந்து நமக்கு வழி நடத்தியவர் அருட்தந்தை ராபின் அவர்கள். இன்று மிகவும் பொருத்தமான ஒரு நாள், நான் தொடங்க நம்முடைய ஆலய கட்டுமான பணி முடிந்து திறப்பு விழாவிற்கு எப்படியாவது அருட்தந்தை அழைக்க வேண்டும் என்று அழைத்தேன். ஆனால் அவருக்கு மிகவும் முக்கியமான பணி இருந்த பெயராலும் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளிலும் அருட்தந்தை அழைக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தேன். அருட்தந்தையை ஈசியாக முடிய முடியாது, இளமையான பருவத்திலே பல இடங்களுக்கு ஓடோடி செல்லக்கூடியவர். ஆகவே இந்த நாளிலே நான் ஒரு 40 நாட்களுக்கு முன்னதாகவே அருட்தந்தை அழைக்கும் பொழுது அவர் கண்டிப்பா வர சாமி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒத்துக்கொண்டார். நல்ல நண்பராக, எளிய மனிதராக, பாதநூல இருந்தா எப்பவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை எப்பவும் திருச்சிட்டே இருப்பாங்க. பாளையங்கோட்டையில நம்ம போனோம்னா அவருடைய அவர் உட்கார்ந்து சாப்பிட்ற டேபிள்ல நல்ல காமெடி பண்ணுவாரு, நல்ல எளிமையாக நல்ல ஒரு நகைச்சுவையோடு பேசக்கூடிய மனிதர், அதோடு நல்ல பண்புகள் அறிந்த மனிதர். இந்த நாளிலே இந்த அருட்தந்தை நம்முடைய மத்தியிலே வந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு அழகான மறைமுறை சொன்னாங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னாங்க, எந்த பாதர் வந்து ஏசி ஏசுன்னு சொன்னாரா? நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மரபடியும் ஜபம் சொல்றது கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏசியனுடைய பெயரை நீங்க என்ன சொல்லிட்டே இருக்கணும், என்ன செய்தாலும் வீட்டுல பெருக்கினாலும் பாத்திரம் கழுவினாலும் பணிவிடத்துக்கு சென்றாலும் இதை சொல்லிட்டே இருக்கணும். இயேசுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அழகாக இந்த மரபுரையை தொடங்கினார்கள். இறைவனோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அடிப்படை நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வாழ்கின்ற உறவுகளோடு ஒற்றுமையாக இருந்தால்தான் இறைவனோடு இணைந்து செயல்பட முடியும் என்று ஒரு ஆடித்தனமான நல்ல ஒரு அழகான மறைவு சிந்தனையோடு ஆரம்பித்தார்கள். பல பல கதைகள் நடந்த உண்மையான நிகழ்வுகளை எடுத்து கூறி இறைவார்த்தையையும் பல பல விவிலிய மாந்தர்களோடு இணைந்து உண்மையிலேயே
உங்களுடைய இருதயத்திலே அச்சாரம் ஒரு பதிய வைத்திருக்கிறார் என்று மறையவில்லை. ஆகவே இந்த நாளிலே நல்லது ஒரு திருப்பலை நிறைவேற்றி நமக்கு நல்லதொரு மறையவரை வழங்கிய அருந்தந்தை ஏஜேஎஸ் ராபின் அவர்களை பலத்த கரவோசையை அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பணியின் சார்பாக திருமதி வேளாங்கண்ணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கரவசை எழுப்பி தன்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தன்னுடைய அருந்தந்தைக்கு தான் தெரிவித்தார். அன்பார்ந்தவர்களே, நாளைய திரு நிகழ்வுகள் வியாழன் மாலை 6 மணிக்கு ஜபமாலை, 6:30 மணிக்கு நவநாள் நடைபெறும். சூசைப்பள்ளி நவநாள் நாளைய திருப்பதியை நமக்கு நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தரக்கூடியவர்கள் அருட்தந்தை அந்தோனி குரூஸ் பங்கு தந்தை காமநாய் கண்பட்டி நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஆவார். அவர்கள் நாளையுடைய மறைவுரை சிந்தனை பொய் சாட்சி சொல்லாதே நாடைய தினத்தை சிறப்பிப்போர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே புனித சூசை பிறப்பிய உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நீங்கள் கடந்த 2 நாட்களாக இந்த ஆலயத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முன்னுரையாக இருக்கட்டும், நம்மளுடைய வருகை பவனியாக இருக்கட்டும், காணிக்கை பவனி அனைவரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் அனைவரும் இணைந்து எங்களையும் இந்த வழிபாட்டிலே முழுமையாக கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் புனித அந்தோனியார் அன்பியம் தயவு செய்து நாளைய வழிபாட்டை நல்ல முறையில் சிறப்பித்துக் கொடுக்குமாறு ஒன்றிணைந்து வந்து செயல் வழிநடத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய குருவி குளத்தில் இருக்கக்கூடிய புனித வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர் சேர்க்கை பற்றி நான் சொல்ல வேண்டும். நம்மளுடைய 2 நாட்களிலே முன்னர் ஃபிளெக்ஸ் போட்டுவாங்க, என்னிடம் நோட்டீஸ் இருக்குது. மிக குறைந்த கட்டணத்திலே, குறைவான கட்டணம், நிறைவான கல்வி, காற்றோட்டமான வகுப்பறைகள் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. எந்த ஒரு பேருந்து வசதியும் தேவையில்லை. மிக எளிதிலே சென்று படித்து வருவதற்காக நல்ல ஒரு கத்தோலிக்க கல்லூரி மற்றும் தகுதியும் திறமையும் வாய்ந்த பேராசிரியர்கள் தங்கும் விடுதி வசதி இருக்கிறது. கல்லூரி பேருந்து வசதி இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. வளாக நேர்காணல் மூலம் பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, வளாக முழுவதிலும் கண்காணிப்பு கேமராக்கள், மிகுந்த தரமான கல்வி. இந்த வருடம் புதிதாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த குரூப் வந்து தொடங்கி இருக்கிறார்கள். மிக குறைந்த கட்டணம், ஒரு 10 கல்லூரிகளுக்கு போனோம்னா 16,000, 17,000, 18,000, நம்ம கல்லூரியில மொத்தமே 6,000 ரூபாய் தான். அதிலும் கிறிஸ்தவ பிள்ளைகளை மிகுந்த குறைந்த கட்டணத்திலே படிக்க வைத்து இந்த கல்லூரியும் ஐக்கியம் வருவதற்கு முக்கியமான காரணம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் நல்ல முறையிலே கல்வியிலே கல்வி தகுதி பெற வேண்டும், இளையோர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் படித்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக கல்லூரி நம்மளுடைய மறை மாவட்டத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு மிகவும் ஒரு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. தயவு செய்து பயன்படுத்துங்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிகாம் இருக்குது, பிஏ ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வந்து தமிழ்ல இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது. ஆகவே உங்களுக்கு இதை பற்றியான விவரம் தெரிய வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் என்னை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதே போன்று கடுகுமலை ஆர்சி சூசை மேல்நிலை பள்ளியில் இருந்து நமக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 6 முதல் 9 வகுப்புகள், மேல்நிலை 1ஆம் ஆண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழி. இங்கிலும் ரொம்ப கம்மியான அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் பிரதர்ஸ். ஆகவே உங்களுக்கு இதை பற்றியான விவரங்கள் தேவை என்றால் என்னை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி உடலோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருமையாலே பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தையும் வீடத்தில் திருமணமாய் நிறைவு செய்தோம்.
முடிவில் நம்புவது துணையாகி குடும்பத்தை பாதுகாக்கும் உன் அருட்படைகள் அவரிடம் கிடைத்திருக்கீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மஞ்சாடுகின்றோம். எல்லாம் வல்ல நம்மோடு இணைந்திருக்கும் இறைவன் தந்தையின் மகன் தூயாவியா உங்களை இன்று போல் என்று ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு இன்றும் என்றும் இணைந்திருப்பவர்களாக சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.